श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदाशति अस्वत्परंपराये नमः। नेचु श्लोकत्तिल पार्त्तोम् कामं कामं पुरुषो निर्मिवानः काम शब्दत्तुक्कु एन्न अर्थम् संगल्पिच्चु संगल्पिच्चुन्नु अर्थम् चोल्लणुमा अल्लद आसपेट्टदा आसपेट्टदेन्नु अर्थम् चोल्लणुमा अप्पडिनु केट्टुकिट्टु ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டதுன்றது வராது. ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டு சிருஷ்டிக்கிறான் அப்படின்னாக்க ஜீவ விஷயம்ன்றான் பூர்வபக்ஷம். சங்கல்பிச்சு சங்கல்பிச்சுன்னு சொன்னாக்கா பரமாத்மா விஷயம்ன்றான் சித்தாந்தி. இப்போ ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டதுன்னு சொன்னாக்கா பூர்வபக்ஷ ரீத்தியா வராது. ஏன்னா சொப்ன பதார்த்தங்கள்ல நம்ம ஆசைப்படுறது நம்ம ஆசைப்படாதது எல்லாமே வருதே, அதனால இது விபரீதமா இருக்கும் அவனுடைய சித்தாந்தத்துல. ஆனா சித்தாந்தத்திலேயோ நம்ம சித்தாந்தம் எப்படி சங்கல்பிச்சு சங்கல்பிச்சுன்னா எம்பெருமான் நம்முடைய புண்ணியபாபு ரூப கர்மானுகுணமாக சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு அந்தந்த மனுஷன் எப்படி எப்படி தான் மட்டும் அனுபவிப்பாளோ அத்தமத்தனும் சிருஷ்டிக்கிறார் அவன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம சித்தாந்தம் சரியாயிடும், நம்ம சித்தாந்தம் சரியாயிடும் சொன்னாரு. அதனால இங்க நம்ம சித்தாந்தம் குணமா முடிடுவோம்னு சாய்ச்சி முடிச்சார். அவளுக்கு நிறைய விபரீதங்கள் வரும் அப்படின்னும் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப என்னன்னா அத்வைத கண்டனம் எவரையும் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாம் மிஞ்சிப்படுத்து. இனி சகோஷ்டி வேதாந்திகளுக்குள்ளேயே விரோதம், அதுலயும் தேசிகனுக்கு எம்பெருமானாருக்கு சுபபிரகாசியாச்சா இருக்கு. மூணு பேருக்கும் அத்வைதிகளை வையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வையறான்னாக்கா சுச்சமா வையறார். பௌத்தன் இருக்கானே, இந்த பௌத்தன் நினவண்ணா அப்படின்னாக்கா வேதத்தையே ஒத்துக்கல, வேதத்தை ஒத்துக்காம இவன் குழந்தை வர்ற வேதத்தை ஒத்துக்காம ஒண்ணு கிடையவே கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான் அத்வைதி, வேதத்தை ஒத்துட்டான், வாயில வேதம் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அந்த மாதிரி வாயில வேதத்தை வச்சுருக்கான். ஆனால் அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா பேசுறதெல்லாம் எல்லாம் சூன்யம், எல்லாம் பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்லாம் வச்சுட்டு விபரீதமாக எல்லாம் பேசுறான். இப்படி பேசக்கூடிய அத்வைதிகள் இங்க சொல்ற ஸ்ருதிமுக சுகதாக அப்படின்னு சுலோகம் பண்ற சுவாமி. ஸ்ருதிமுக சுகதாக வேதத்தை தன் வாயில வச்சுருக்கான், அதான் பேசுவான். உபநிஷத்தையே சொல்றது வேதனையும் சொல்றதுன்னு சொல்லுவா, சொல்லிட்டு மித்தியன்றதுதான் கற்பிப்பாய்வா. மித்தியதான் லோகத்தை எல்லாம் மித்திய எல்லாம் பொய்ன்னு சொல்லுவா. அவனால தானே சொல்றான் நீ பிரம்மம் ஒண்ணு இருக்குன்ற, ஒண்ணு இல்லாத பிரம்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீ சொல்ல போற. அந்த ஒண்ணு இல்லாத பிரம்மம் கூட வேண்டாமே நான் சொல்ல போறான், அவனுக்கு தான் வித்தியாசம். அதனால அத மாதிரி அவ கண்டனம் பண்றா. ஆக இந்த மாதிரி அவ பேசுற உடனே அவன் என்ன பண்ணாலும் பிரம்மசூத்திரங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இது இருக்குதா பொய் மிச்சா அசத்தியம் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தாலும் அவளுக்கு கிடைக்கவே இல்லையா, கிடைக்கவே இல்லை. அதனால பார்க்கச்ச ஒரே ஒரு பதம் இருக்கு இந்த சந்தியாதிகரணத்துல, மாயா மாத்திரம் டு காஸ்மீன அனபிவிஷ்டஸ்வரூபத்வா அப்படின்னு இருக்கு. அதுல நம்ம மாயா மாத்திரம்ன்ற கொஞ்சம் மாய சப்தத்துக்கு நித்தியான அர்த்தம் சொல்லிவிட்டாவா, மாயானாக்க நித்யா பொய் அப்படின்னு அர்த்தம் சொல்லிவிட்டா. இப்படி சொன்னாலும் இந்த மாதிரி அவ அதை கண்டுபிடிச்சதுதான் வியாசருடைய திருவுள்ளம். அதனால இந்த சாஸ்திரமே பொய்யான பிரபஞ்சத்தையும் மெய்யான பிரம்மத்தையும் சொல்றது அப்படின்னு அவ சொன்ன. அத சுவாமி என்ன பண்றாருன்னா இங்க இந்த மாயா சப்தத்துக்கு சூத்திரத்துல இருக்கக்கூடிய மாயா சப்தத்துக்கு பொய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டு பண்ணிக்கிறோம் அப்படியே உன் இஷ்டப்படி சொன்னாலும் இங்க அந்த அர்த்தமானது ஒத்து வருமா அன்வயிக்குமா அப்படின்னு கேட்டுண்டு முதல் ரெண்டு வரியினால இது ஒத்தே வராது அப்படின்னு முதல் ரெண்டு வரினால
நீ நித்யான்னு ஒத்துண்டா கூட இந்த இடத்துல வராது. இது ஒரு பட்சம், இது ஒரு பட்சம். அடுத்த அடுத்த ரெண்டு வரையினால ஏ ஒரே ஸ்லோகத்துல இது நித்தியே சொல்லாது. மாயான்றது எதை சொல்லணும் அப்படின்னா பொய்ய சொல்லவே சொல்லாது, பொய்யான அர்த்தத்தை சொல்லாது அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த ஒரே ஸ்லோகத்தினால ரெண்டு பேர்த்து சொல்றது. என்ன சொல்ற அப்படின்னாக்க, இவரு நீ என்ன சொன்ன, இந்த மாயான்னு இங்க இருக்கு, அது பொய்ய விஸ்வ விஸ்வத்தை பிரபஞ்சத்தை நித்யான்னு சொல்றது அப்படின்னு நீ சொன்னோ அதுவே சரியன்ன. ஏன் அப்படின்னா இந்த அதிகரணம் இருக்கே இதுக்கு என்ன பேரு நீங்களே சொல்றீங்கோ, சந்தியாதிகரணம். சந்தியை சுற்றிலாக ஹீன் ஆரம்பிச்சு சந்தியாதிகரணம் சொல்ற. இந்த அதிகரணத்துல பிரபஞ்சமானது பொய்யானது அப்படின்னு இந்த அதிகரணத்துல சொல்லப்படலையே, இவ்வளவு சாதிக்கல. சூத்திரக்காரர் திருவுருளம் அது இல்லவே இல்லை. அதனால புனருக்தி வந்துடும். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, ஜிக்யாசாதிகரணம் முதல்ல அதிகரணம் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கச்ச ஜிக்யாசாதிகரணம் இருக்கு. அந்த ஜிக்யாசாதிகரணத்துலதான் இது சொல்லப்பட்டிருக்கு. அவ சித்தாந்த பிரகாரம் அவ அத்தியாச பாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்லாம் சொல்லி பிரம்மமே பொய், அது பிரம்மனுடைய பிரம்மத்தினுடைய குணங்கள் அதெல்லாம் இல்லை, அத்விதீயமாக நிர்குணமாக இந்த பிரம்ம உண்டி இருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க பொய்யா இருக்கு அப்படின்னா அங்க சொல்லியிருக்கா. ஏற்கனவே சொல்லிட்டு அருள் அங்க அது சொல்லி அந்த தத்துவ ஞானம் இருக்கு பாருங்கிறோம். அதனாலேயே மோட்சம் வந்துடும். பிரம்மேகத்துவ ஞானாது மோக்ஷா அப்படின்னு அவ சொல்றா. பிரம்ம ஒண்டிதான் சத்தியம், நீதி எல்லாம் பொய் அப்படின்னு பாருங்கிறோம். இது இந்த மாதிரி ஞானம் வந்துருச்சுன்னாக்கா இது மோட்சம் இவ்வளவு கிடைச்சிடும் அப்படின்னு அங்க வா சொல்ற. அதனால அந்த அதிகரணத்திலே சொல்லியாச்சு. அந்த அதிகரணத்தை சொன்ன விஷயத்த திரும்ப இந்த அதிகரணத்துல சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், புனருக்தியின் தோஷம் வந்துடும். முன்னாடி சொன்னதையே இங்கேயும் சொல்ற சூத்திரக்காரர் அப்படின்னு பௌனருக்தியம் புனருக்திங்கிறது தோஷம் வந்துடும். அதனால இது ஒரு தோஷம். ரெண்டாவது என்னன்னாக்க, இடம் பொருந்தமா இல்லை, இடம் பொருந்த மாட்டேன்றது. எனக்கு இந்த இடத்துல என்ன வந்தது அவளே ஒத்துட்டு இருக்கா. இந்த வைராகிய பாதத்துல ஜாகிரத அவஸ்தா மொத்தம் ஜீவன் முழிச்சுட்டு இருக்கான். முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு என்ன என்ன தோஷங்கள் இருக்குமோ அதெல்லாம் சொல்ல வந்தது வைராகிய பாதத்துல ஜாகிரத அவஸ்தையை மொத்தம். இப்ப என்ன அப்படின்னா, சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கே இவனுடைய புண்ணியபாபான் குணமாக பெருமாள் அவனுண்டி அனுபவிக்கிற மாதிரி அந்தந்த காலத்தில் அனுபவிக்கிற மாதிரி சிருஷ்டிக்கிறார். இப்ப என்னாச்சு, அவனுக்கு புண்ணியபாபான் ரூபமா தான் வருது, அதனால கர்ம வசியத்தோடு அவனுக்கு ஒரு தோஷம். எம்பெருமானோ சுவப்ன பதார்த்தத்தினுடைய சிரஷ்டா அப்படின்னு மகாத்மியம். இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் வேற வேற வளர்ந்தது. அப்படி ஜாகிரத அவஸ்தை என்ன, சொப்னாவஸ்தை என்ன, அதனெல்லாம் ஜீவனுடைய தோஷங்கள் எல்லாம் சொல்லணும், எம்பெருமானுடைய ஞான குணங்களை சொல்லணும். அதுக்கோசரம் வந்திருக்கு. அந்த பாதத்துல போய் பிரபஞ்சத்தினுடைய நித்யாத்மமானது மாயா சப்தத்தினால ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா அது அசங்கதம், அசங்கதமாக பிரித்தது. அதனாலதான் சொப்ன வித்தியாத்வம் இங்க அதிக அர்த்தம். சொப்னத்தில் இருக்கிற பதார்த்தங்களோ அல்லது கனவோ அது பொய்யா அல்லது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டு விசாரணை பண்ணலையே. சொப்ன பதார்த்தங்களுடைய சிரஷ்டா யாரு, ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஜீவன் தான் துருபக்ஷ பண்ண சித்தாந்தி ஜீவன் இல்லை, எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நீங்க சாக்கிறார். அப்படி சொல்றதுனால இது வந்து இத மித்தியார்த்தத்தை சொல்றதுனால சுவப்ன பதார்த்தங்கள்லாம் மித்தியை, சொப்னமே பொய் தான், பிரபஞ்சம் எப்படி பொய்யோ அது மாதிரி சொப்னமும் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு வரலை. இது அதிகரணம்
அதுக்கோசரம் வரல. அதனால இந்த மாதிரி இந்த இது அபாஜிதமான இந்த பிரபஞ்சம் இருக்கு அதுவே பொய்யின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். அபாஜிதம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பாதிக்கப்படாத பிரபஞ்சம் நான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன். நேத்தி நான் சங்கராந்தி பண்ணினோம், முந்தா நேத்தி நாம் என்ன பண்ணோம், போகி பண்ணோம், இன்னைக்கு கணம். இப்போ சங்கராந்திக்கு பண்ணச்ச மக்கர பொங்கலும் பொங்கலும், முந்தா நேத்தி பண்ணச்ச மோகுழம்பு பகவகுழம்பு கடமை வரேன், இன்னைக்கு பண்ணச்ச புளியகோலத்தை தேவனம் பண்ணிவிட்டா. இப்ப பாருங்க இந்த மூணும் பாதிச்சோ. முந்தா நேத்தி நான் என்ன சாப்பிட்டேன், நேத்தி நான் என்ன சாப்பிட்டேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன். நேத்தி நாங்க புருஷாருடைய கிருத்தியம், நாங்க ஆராதனம் பண்ணோம், தர்ப்பணம் பண்ணோம், அந்த கிரமம். முந்தான நேத்தி ரெண்டு பேருடைய கிருத்தியம், இன்னைக்கு ஸ்திரீகளுடைய கிருத்தியம், ஸ்திரீகள் பண்ண வேண்டியது இன்னைக்கு. கணுபடி வைக்கிறா அவன் எல்லாம் கூட பிறந்தவா க்ஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது சொல்ற. அதுக்கோசரம் இவன் வந்து என்ன பண்றான்னா கணுபடி வைக்கிறான். இந்த கிரமத்துல தானே இருக்குது. அதனால இது இந்த மூணும் பாதிதமானியே எதுவுமே பாதிக்கப்படல, நிஜமா நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த அபாதிதமான பிரபஞ்சமே பாதிக்கப்படலையே. அப்படி அதுவே பொய்யின்னு நீ சொல்ற, அதுவே பொய்யின்னு சொல்லி சித்தி சொல்லுனாக்கா சுவாப்ன பதார்த்தமும் பொய்யின்னு சித்தி சொல்லுமே, தானாவே சித்தி சொல்லுமே. ஏன்னா நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், முடிச்சுட்டு இருக்கச்சு. முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தை நம்ம என்னென்ன காரியங்கள் பண்றோமோ அது அத்தனையும் பொய்யன்னு, அது அது உண்மையானது அப்படின்னு தான் பார்க்கணும். நீ அதையே பொய்யின்னு சொல்லிட்ட, அதனால பிரபஞ்சத்தையே நீ பொய்யின்னு சொன்னியானாக்கா ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறது. அப்போ சொப்னாவஸ்தையில் இருக்கிறது தானா பொய்யின்னு சித்திச்சிடுமே. ஜாகிரத முழிச்சுட்டு இருக்கிறதே பொய்யின்னாக்கா, இந்த சொப்னத்தில் இருக்கிறது தானா பொய்யின்னு சித்திச்சிடும். அதை வச்சுட்டுதான் வாழை சாகிக்கிறார். எப்படி சொப்ன பதார்த்தங்கள்லாம் பொய்யோ அந்த மாதிரிதான் பிரபஞ்சமும் பொய் அப்படின்னு அவன் சாதிக்கிறார் அத்வைதிகள். அப்படின்லாம் பண்றதுனால இந்த இது உங்க சித்தாந்தத்துல விபரீதமா தான் வரும், இது விபரீதமா தான் வரும். அது அதனால ஏற்கனவே சொன்னதை போய் திருப்பி நிரூபணம் பண்றதுன்னு தேவையில்லையே, அது அர்த்தம். அதனாலேயே விரோதமா போயிடுறது. ஏற்கனவே சொன்னத இதை திருப்பி விபரீதமாக சொல்றதுன்றது வியாகாசம், விரோதம். அது எப்படி அப்படின்னாக்க ஒரு கிழிஞ்சில பார்த்துட்டு ஏற்கனவே சொன்ன பாருங்க, கிழிஞ்சில பார்க்கிறான், பார்த்துட்டு இது வந்து ரஜதம் வெள்ளின்னு நினைச்சுக்கிறான். அதே மாதிரிதான் சுவாப்னார்த்த திருஷ்டே, சுவாப்னார்த்த திருஷ்டிகள்லாம் இருக்கு, அது கூட அப்படிதான் நம்ம சொல்றான். அதனால விரோதம் என்ன, அந்த பொருந்தாமை என்ன, விரோதம் என்ன, பொருந்தாமை என்ன, புனருக்தி என்ன, இந்த மூணு தோஷம் இருக்கு. இந்த மூணு தோஷமும் உங்க பட்சத்துல இருக்கிறதுனால இந்த சோப்ரா இந்த மாயா சித்தமானது பிரபஞ்சத்தை அனைத்தையுமே பொய்யின்னு சொல்றதுன்னு சொல்லவே முடியாது. விரோதம் இருக்கு, பொருத்தமின்மை இருக்கு, அது மாதிரி புனருக்தி ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றதுன்னு, இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தினுடைய நித்யாசத்துவம் தான் இங்க மாயாசத்துவம் சொல்றது அப்படின்னு உன்னால சாதிக்கவே முடியாது. அதாவது நீ மாயான்ற சத்தமானது பொய்யத்தான் சொல்லும் அப்படின்னு நீ சொல்றத ஒத்துண்டா கூட சரி, அது விரோதத்துல வந்துடும், அது விரோதத்துல வந்துடும். அதனால பூர்வார்த்தத்தினால இது சொல்லப்பட்டது, பூர்வார்த்தத்தினால இது சொல்லப்பட்டது. அதாவது பொய்யின் ஒத்துண்டா கூட இந்த பிரபஞ்சம் இருக்குதே இத பொய்யின்னு அங்கீகரிச்சா கூட இது வந்து இந்த இடத்துல பொருந்தாது, புணர்ச்சி தோஷம் வந்துடும், விரோதம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி படிச்சார். இது முதல் பாகத்து, இந்த ஸ்லோகத்துல முதல் பாகத்தோடைய அர்த்தம். ரெண்டாவது பாகத்துல மாயாசத்தம் இருக்கே நீ பொய் பொய்யதான் சொல்லணும்னு எப்படி சொல்ல முடியும், உன்னால மாயான்ற சப்தமானது பொய்யையே சொல்றது அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்.
அதுவே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க வசனங்கள்லாம் பாரு. மாயா அப்படின்னா நைகண்ட கால் இருக்கா பாருங்கோ, அதாவது அகராதிகள் டிக்ஷனரி எழுதுறா பாருங்கோ, அவ என்ன பண்றா தெரியுமோ, மாயா துவயனம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டா. மாயா அப்படிங்கிறது ஞானம், வயனம், சம்வித்து, வித்து, பிரகாசம், மாயை, இதெல்லாம் சமான அர்த்தம். ஞானத்தை சொல்லணும்னு சொல்லிட்டா அவ, ஞானத்தை தான் சொல்லும். அப்போ ஞான விசேடத்தை தான் இந்த மாயா ரசத்துன்னு சொல்றது. நம்ம சித்தாந்தத்திலே ஏற்கனவே சொல்றதும் பாருங்க, ஒரு குழந்தை அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்குது, ரொம்ப ஆசையா இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், அம்மா குழந்தை கிட்ட இருந்தா அந்த ஞானத்துக்கு வாத்சல்யம் பேரு. அம்மா கிட்ட அந்த குழந்தை பிரீதியா பிடிச்சிருந்ததுனாக்க அதுக்கும் வாத்சல்யம், பிரீதி, அம்மா கிட்ட ஒரு படிப்பு அப்படின்னு அர்த்தம், அதுவும் ஞானம்தான். அதே ஒரு பர்த்தா ஒரு பாரியை கிட்ட அவன் பிரீதியா இருக்கான், அதுக்கு பேர் என்ன, காதல்னு சொல்றோம், ஒரு தாம்பத்தியம் சொல்றோம், அதுவும் ஒரு ஞானத்தினுடைய அவஸ்தை நிலை. அதே ஒரு குரு கிட்ட ஒருத்த என்ன பண்றான், பயபக்தியோட இருக்கான், அந்த பயபக்தின்றதும் ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம். இன்னொருத்த எம்பெருமான் கிட்ட ஒரு இதுவா இருக்கான், அதுக்கு பேரு உத்கிருஷ்டமான வஸ்துவோட நிரதிசயமான பிரீதி பக்தின்றோம். இதனால ஞானத்தினுடைய அவஸ்தைகள் தான். அப்ப மாயாங்கிறது கூட அந்த மாதிரி ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தை தான். அது எப்படின்னா மாயைங்கிறது எதை சொல்லணும்னா ஆச்சரியமான விஷயத்தை சொல்லணும். ஒரு ஒருத்தருக்கா ஒரு காரியம் பண்றான், சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தது, பிறந்து முதல்ல கைகால் ஆட்டுறது, அதை பார்க்கணும், குழந்தை கைகால் ஆட்ட ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் வாயில் வரல போட்டுக்கோம், அப்புறம் கவர்றது, அப்புறம் நீஞ்சுறது, எல்லாம் as usual. அது எப்பொழுது எப்படி பண்ணுமோ அந்த குழந்தை அதை பண்ணிட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து நாம பெரிய விஷயமா சொல்ல மாட்டோம். அதே அஞ்சு மாசம் குழந்தை, நாலு மாசம் குழந்தை பேசிட்டு வச்சுக்கோங்க, அம்மா அப்படின்னு சொல்லிடுது, தாத்தா அப்படின்றது, அஞ்சு மாசம் நாலு மாசம் குழந்தையே சொல்லித்தின்ன நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு, 2000 ஒரு குழந்தை நம்ம நிறுத்து விளையாடிண்டே இருந்தது, என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கு, பத்துண்டே விளையாடிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி தள்ள போட்டு, ஒரு குழந்தை தள்ள தூக்கி கல்லை தூக்கி தள்ள போட்டு என் பொண்ணு பேர்ல. இப்ப இதை பார்த்தா நமக்கு என்ன தோணும், குழந்தையா இது, ஒரு குழந்தை எப்படி கள்ளை தூக்கி போடுறது, போகிற கள்ள தூக்கி தள்ள போட்டு, எல்லா குழந்தைக்கும் தோணாது, அதாவது விளையாடும், தனக்கு கொடுக்கலாம் பிரிச்சு இருக்கும் புறம்போ அழும் அவ்வளவு பண்ணணும். அவாடி பிரச்சனை விளையாண்டு இருக்கேன் பொண்ணு கள்ளத்துக்கு போட்டுது, ஏன் அப்படின்னு காரணம் சொல்ல முடியுமா? ஆனா அந்த சமயத்தில் நமக்கு எப்படி தோணும், அந்த குழந்தைய பார்த்தா ஒரு பயம் வரும், பயம் வரும். அதே அந்த குழந்தை சுட்டிரியா ரொம்ப சமத்தா பொறுப்பா இருந்ததுனாக்கா ஆச்சரியம் வரும். நிறைய குழந்தையினுடைய செயல்கள், அந்த செயல்களை பார்க்கிற சமயத்துல ஒரு சமயம் எப்படி வருது, இன்னொரு சமயம் எப்படி வருது, பயம் வரும், ஆச்சரியம் வரும், ஆனந்தம் வரும், சிரிப்பு வரும், பாவங்கள் மாறிண்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஞானத்தினுடைய அவஸ்தைகள் தான். அதனால மாயை அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாயைங்கிற சப்தம் கூட ஒரு ஞானத்தினுடைய சிறப்பான ஒரு அவஸ்தை நிலை. ஞான விசேஷம்னா இது சொல்றது, அது மாயா சப்தத்தை. அங்க வாக்கியம் இந்திரோ மாயாவிகி புரரூப ஈயத்தே அப்படின்னு திருமாள், திருமாவளர் இந்திரன்னா திருமால் நடத்தும், அவன் என்ன பண்றான், தன்னுடைய மாயைகள்னால புரூப ஈயத்தை, புருன்னா பெருசு, மாயாவின்னா சங்கல்ப விசேஷம்னு அர்த்தம். பகவான் தன்னுடைய விசேஷமான சங்கல்பங்கள்னால நானாரூபமாக அனுபவிக்கப்படுகிறான் அப்படின்னா சொல்றக்கு அது மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாயா சத்தம் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அந்த அந்த மாதிரி நிறைய பிரயோகங்கள். மாயாம் பிரகிருதி வித்யா
மாயினம் து மகேஸ்வரம், மாயைதான் பிரகிருதி, அதை உடையவன் எம்பெருமான். இப்போ மாயைன்னா பொய்ன்னு அர்த்தம் பண்ணிட்டு சொல்லுங்களேன், அப்போ அது அதுதான் பிரகிருதி, அது பொய்யாச்சு. பொய்ய போய் அறிஞ்சுக்கணும் எப்படி சொல்ல முடியும்? பொய்யின்னு இல்லாதது தானே, இல்லாத போய் நம்ம எப்படி அறிஞ்சிக்க முடியும்? இருக்கிறது அறிஞ்சுக்கணும். தேவதத்தன் சோப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அது தேவதத்தன் சோப்பா இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறேன். தேவதத்தன் சோப்பே இல்லை அது தெரிஞ்சுக்கோ. தேவதத்தன் சோப்பு சோப்பு தண்ணி, அதாவது சோப்பா இருக்கிறதே இல்லையே, அந்த கலர் இல்லையே, வண்ணம் இல்லையே, எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? அது என்ன தெரிஞ்சுனாலும் தெரிஞ்சுக்க முடியும், இல்லாத ஒண்ணத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மாயாந்த பிரகிருதியின் வித்தியாசம் அப்படின்னு இருக்கு. மாயின்றது இது இருக்கு, பிரகிருதி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ. மாயினம் து மகேஸ்வரம், அந்த ஆச்சரியகரமான மாயையை உடையவன், பிரகிருதியை உடையவன் எம்பெருமான். அதனால அவனுக்கு மாயி அப்படின்னு பேரு. இந்த பிரகிருதிக்கோ மாயைன்னு பேரு. இது பொய்யான அர்த்தம் சொல்லுங்களேன், பொய்யான பிரகிருதி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது இல்லவே இல்லையே, இல்லாத ஒன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மயில் கும்பன் பார்த்து எடுத்துன்னு வா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். மயில் கும்ப பார்த்து எடுத்துன்னுவானாக்கா இல்லாத ஒன்றத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி நான் எடுத்துன்னு வர முடியும்? அது முடியவே முடியாதே. ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் சாஸ்திரக்காரன், சாஸ்திரக்காரர், அதாவது சொல்றப்போ மிருகதிருஷ்ணாம்பசி ஸ்நாதகா கபுஷ்பகிருத சேகரஹா ஏழ வந்தியாசத்தோ யாத்தி சசுசிருங்க தனுந்தரஹா அப்படின்ட்டு. அதாவது காணல் நேர் இங்கே இருந்து பார்த்தா வெயில் காலத்துல ரோட்ல ஜலம் இருக்க மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா ஜலம் இருக்காது. அந்த ஜலத்துல சீதாமான் ஆனா அவன் சீதாமான்ட்டு ஆகாச புஷ்பம் யாருமே பார்த்து கிடையாது, ஆகாச தாமரை அதுக்கு தள்ள வச்சுட்டானான். அதன் பிறகு அவன் யாரு தெரியுமோ, அவனுக்கு என்ன ஆயுதம்னாக்கா முயலோட கொம்பு இருக்கு பாருங்கோ, அந்த முயலுடைய கொம்புனால பண்ணப்பட்ட தனுசம், அதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு கிளம்பினான் பறங்கினான். அவன் யாரோட பிள்ளை தெரியுமா? மலடியினுடைய பிள்ளை. எல்லா சம்பாவிதங்கள் ஏன்னா காணல் நீர்னே ஒண்ணு நம்ம பார்க்க முடியாது, தூரத்தான் பார்ப்போம், கிட்ட போனா இருக்காது. அதில் தீர்த்தாமல் இருக்கான் ஆகாசத்துல மலைச்ச புஷ்பம், அந்த மலர்ந்த புஷ்பத்தை ஒன்று கிடையவே கிடையாது, அதை எடுத்து தள்ள வச்சுக்கிறான் அதுன்னு சொல்றது விபரீதம். சரி அதுதான் பார்த்தா இவனோ அந்த சசசிருங்கம் முசல் மயல் இருக்க ரேபிட் அதனுடைய கொம்பு, அதனால செய்யப்பட்ட தனுசு எடுத்துட்டான், அதுவும் இல்லாதது. கடைசியில் அவன் மறுபடியோட பிள்ளை. இந்த மாதிரி சொன்னாக்கா இல்லாத விஷயத்துல எப்படி அர்த்தம் வரும் சொல்லுங்கோ? அது வரவே வராதே, இல்லாத விஷயங்கள்ல அர்த்தமே வராதது. அதனால இந்த மாதிரி இன்னொரு வாக்கியங்கள்லாம் இருக்கு, விஷ்ணோர் விசித்திராக பிரபவந்தி மாயா அப்படின்னு இருக்கு. எம்பெருமான் இருக்கானே அவர் விஷ்ணுவனுடைய மாயைகள் விசித்திரங்கள் விசேஷமானது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து எத்தனை பண்ணா இன்பரமான ஆச்சரியம் 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 தேவதையும் கொண்டாடுறார். அந்த ஆச்சரியத்தில் இப்ப இறங்கினேன்னாக்கா இது முழுக்கப்படும். அதனால இது வேண்டாம், அது அது வேண்டாம், அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ ஆச்சரியம் இது இந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான நிலைகள், அத விசித்திரமான மாயைகள் விஷ்ணோரி விசித்திரா விஷ்ணோ விசித்திராக பிரபவந்தி மாயாக அப்படின்னு இருக்கு. பிராட்டியை பற்றி சொல்லச்ச தேவமாயே ஜனகசி குலே ஜாத்தா தேவமாயேவ நிர்மிதா ஜெகன் மாதா பிராட்டி ரொம்ப அழகா இருக்கா, அவளும் சிருஷ்டிச்சுட்டார், அற்புதமான சிருஷ்டி, என்ன அழகா இருக்காவோ. அவளை பார்த்தாக்கா தேவமாயேவ நிர்மிதா தேவமாயா வந்து பாஷ்யக்கார இடத்துல பிரயாசம் பண்ற அவால ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்யாசாரிகள் இடத்துல அப்படியே அனாயாசமா அனாயாசமா இந்த மகாவராகம் இருக்கே சேதவராகம்
வராக அவதாரத்துல பிரம்மன் இல்லை, அனாயாசமா பூமிய தன்னுடைய கொம்பால தூக்கிட்டாராம். அப்போ வர்ணிக்கிறார் தேவதைகள் எல்லாம் அந்த சமயத்துல மாயாசிற்பம் பிரயோகம் பண்றான். அப்படிப்பட்ட மாயை ஆச்சரியமான சேஷ்டி தனது அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அந்த சமயத்துல தவிஷா மாயா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. உன்னுடைய செயலருக்கு இது ஆச்சரியகரமானது, என்ன அனாயாசமா நீ தூக்குற? பூமி பிராட்டிய தன்னுடைய ரெண்டு கொம்பு, அதாவது அது சேதவராகம், அந்த சேதவராகமானது அழக அனாயாசமா தூக்கெடுத்து அவ்வளவு அழகா இருக்கு தூக்குறது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் பெருமாளை கொண்டாடுறாங்களாம். கொண்டாடுச்ச இந்த வராகத்தை, வராவதாரத்தை பத்தி உங்களுடைய மாயோட நல்லா இருக்குன்றார். இவன் மாயா சத்தம் பொய் அர்த்தத்தை சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? தவிஷா மாயான்னு சொல்லக்கூடாது. பெருமாளே உன்னுடைய பிராந்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய பொய்யான செயல் எப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து வர்ணிக்க முடியா ஆயிடும். அது எவ்வளவு விரீதம், பிரகரண விரோதம் இல்லையா? பெருமாளுடைய ஆச்சரியகரமான சிருஷ்டியை சொல்லுகிற மையத்துல இதை போய் பொய்யின்னு ஒருத்தன் சொன்னாக்கா அது எப்படி இருக்கும் அது? அதனால இங்க வந்து விஷ்ணு விசித்திராக பிரபவந்தி மாயா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியாகவே இங்க இந்த ஸ்லோகம் இருக்குது, தெய்வி சேஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டார். அதனால பெருமாளே சொல்லிட்டு இருக்காரு. அதனால என்னுடைய மாய இருக்கே இந்த பிரகிருதி சத்ரகஸ்தமோமயமான மாயை, இது பிரகிருதின் பேரு, அதுவும் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் என்னுடைய மாயை அப்படின்னு அது வந்து அந்த மாயை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, யாருமே அந்த மாயையை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. காரணம் அநேக சக்தி ரூபாணி தத்கரோதி ஜனேஸ்வர தேவதல்யம் மகிழ்ச்சியாக்கியா சேட்டா வந்தி ஸ்வலீலையா ஜெகதாம் உபகாராய நசாக்கர்ம நிமித்தஜா அப்படின்லாம் விஷ்ணுபுராணத்துல வருது. எம்பெருமானுடைய சக்திகள்லாம் அநேக ரூபமா இருக்குதே, அந்த அநேக ரூபமான சக்திக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியுமா? ஆனா லீலையா மகி முத்தர்தா, லீலையா மகி முத்தர்தா, லீலையினாலேயே இந்த பூமி எல்லாம் சுக்கிறது பெருமாள். அப்படிப்பட்ட சக்தி எல்லாம் அவனுக்கு இருக்கு. அங்க வார்த்தை சொன்ன பாருங்க, சக்தி விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச சுவாபாவிகி, அதாவது இயற்கையா அவனுக்கு நிறைய சக்திகள் இருக்கேன் பெருமானுக்கு. அதுவும் விதிதெய்வ சூயதை, அதுவும் பர அத்கிருஷ்டமான சக்தி. அதெல்லாம் சொல்றது இங்க எல்லாம் லீலையினால பண்றான். இந்த லீலான்னு என்ன அர்த்தம்? சங்கல்பம்னு அர்த்தம். அந்த சங்கல்பம்னு என்ன அர்த்தம்? ஒரு ஞான சேஷம். அந்த ஞான சேஷம் எது? அதுதான் மாயை, அதுதான் மாயை. அது நித்யாவாசி இல்லை. என்ன அது? ஆசிரிய சிருஷ்டி வாட்சி, அல்லது அந்த சிருஷ்டிக்கு ஹேதுபூதமான சக்தியை சொல்றதுன்னு அர்த்தம். மாயா சத்தம்ன்றது சிருஷ்டி வாட்சி, ஆச்சரியமான சிருஷ்டியை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது அந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு சக்தி விசேஷம் அது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது அந்தந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடிய சங்கல்ப விசேஷம் தான் அது, எப்படினாலும் அர்த்தம் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுதான் அது, தேவமாயேவன் எம்மிதான் இருக்கு எல்லாமே. நீ பொய்ன்னு சொன்னேன்னாக்கா அது விரோதமா வந்துடும். தேனமாயா சகசிரம் தது சம்பரஸ்ய அசுகாமினா பாலஸ்ய லக்ஷத அதேகம் ஏகைகசியேன சூதிதம். மாயா சகசிரமா, பெருமாள் அம்பு விடுற, பானப்பிரயோகம் பண்ணச்ச ஆயிரம் மாயைகள் இருக்கான், ஒவ்வொன்னத்தினாலையும் அவன் சூதிதம். சூதிதம் என்ன அர்த்தம்? நஷ்டமா போயிட்டான், எல்லாமே நாசியமா போயிடுத்து, நாசத்தை அடைஞ்சிருத்துன்னு அர்த்தம். இப்போ பொய்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஓங்கி ஒருத்தன் அடிச்சான், இன்னொருத்தனை சக்க வழி, அவனுக்கு அழுகையே வருது. அந்த சமயத்துல இவன் அடித்ததும் பொய், நீ அடிபட்டதும் பொய், நீ அழகதும் பொய், நீ கஷ்டப்படுறதும் பொய்ன்னு வேணாலும் சொன்னாக்கா இருக்கிற வெளியில அவன் பலியே பண்ணிடுவான், அவனை பலி போட்டுடுவான். ஏன்?
அவன் அடிச்ச வலி, அடிச்சதுனால வந்த வலி அவனுக்கு தான் தெரியும். அவங்க கிட்ட போய் மாயான்னு சொன்னா எப்படி இருக்கும் அது? அதனால இது பொய் இல்லையே. ஏன்னா இங்க அடிக்கிற பெருமாள், பெருமாளுடைய அடிக்கிற வேகத்துல இவன் வந்து நாசத்தை அடைகிறது. அது நாசத்தை அடைகிறது மாயாசகஸ்திரங்கள். அவன் எதை பண்ணாலும் சரி, அது அத்தனையும் பெருமாளுடைய இது அடிச்சு போட்டு வருது. அந்த ஏகைக சூரியதம் நாசம் என்ன அர்த்தம்? சூரியதம்னா நஷ்டம், நாசிதம் அர்த்தம், நசிக்கப்பட்டது, நாசம் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நாசம் என்ன அர்த்தம்? பரமார்த்தமா இருக்கக்கூடிய, உண்மையா இருக்கக்கூடிய துவம்சம். ஒரு பானையை வச்சிருக்கான், திடீர்னு பானை கீழே விழுந்துட்டு உடஞ்சு போயிடுத்து. அதை பார்த்துட்டு நீ பானையை வச்சுன்றதும் பொய், அது விழுந்ததும் பொய், உடஞ்சதும் பொய்ன்னு சொல்ல முடியாது. நேர பார்த்துட்டேன், ஏன்னா பானையா இருந்த பிறகு நான் என்ன பண்ணேன்? ஜலத்தை எடுத்துன்னு வந்தேன், அதை ஜலத்தை எடுத்துன்னு வந்தேன். இப்ப என்னாச்சு? கீழே வந்து உடஞ்சு போயிடுச்சு, அதான் பொய்யாச்சு. ஜடம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஜலத்தை எடுத்துன்னு வருவியா? முடியாது. அதனால நாசம்னாக்க பரமார்த்தமாகவும் துவம்சமா இருக்கக்கூடியது, அதுதான் அது. இல்லாத போனாக்க பாத்தியத்துவமே சொல்லணும், வெறும பாத்தியத்துவம் சொல்லிட்டு போலாம். அவன் பொய்யா அஸ்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணா பெருமாள் அந்த பொய்யான இத அஸ்திரங்கள் எல்லாம் பொய்யின்னு நிரூபிச்சேன்னு சொல்லணும். அப்படி நிரூபிக்கலையே, அந்த மாதிரி நிரூபிக்காம பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அண்ணா இது பண்ணிட்ட, வளரே பண்ணிவிட்ட. பாதம்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல ஒன்னும் இதுதானே, அவளே சொல்றாரு. ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பும் ஞானம் வந்துருச்சு, அந்த உபாதி வந்ததுனாக்க அதை நிஷேதம் பண்ணணும். நான் என் சத்தா ரஜி ரேஷா அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து இந்த பாம்புல, இந்த கயத்துல பாம்புன்ற ஞானமானது பாதிக்கப்படுறது. அதுதான் நீ சொல்ற, இப்ப அதுவே இங்க இல்லையே, அதுதான் சொல்லிருக்கணும். அத சொல்லல, சூதிதம். சூதிதம்னாக்க நாசிதம், அழிக்கப்பட்டது, நாசமடையப்பட்ட, நாசம் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம் வந்திருக்கு. அதனால உங்க விரோதனையே சரியா பொறுத்து, நீங்களே அது மாதிரி பண்ணிட்டீங்கோ. அதனால இது எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தத்தின் விரோதமாக எடுத்து, நாங்க அப்படி சொல்லலையே, எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அழகா முடிஞ்சிருச்சோம். நாங்கெல்லாம் எல்லாமே உண்மை, பொய் இல்லை, பொய்யானது இது சொல்லலை அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால ஏத்துக்கணும், அதனை ஏத்துக்காம விரோதமா நீ பேசுறியே. அதனால இந்த நாசத்தை சொல்லக்கூடிய பதத்தை பராசர பகவான் சொல்ற இதுல விஷ்ணுபுராணத்துல, பராசர பகவானே சொல்றாக்க அதுல போய் தொடர்ந்து சொல்ல முடியுமா? பராசரன் பேர்பட்ட மகான், பெரிய வியாசருடைய தகப்பனார் இல்லையா, அவர் சொல்ற வாக்கியம் இது. அத்தனை நீங்க தப்பே சொல்ல முடியாது. அது மட்டுமா, நிறைய உதாரணம் சொல்றேன் இங்க. இப்ப வந்து மாயா மிருகா அங்க வாக்கியம் இருக்கு, மாயா மிருகோஹதா அப்படின்றோம். மாயா மிருகம் மாரீசன் வந்து மாயமானாக வந்தான், ஜொலிக்கிறது அற்புதமா ஜொலிச்சுன்னு வருது அந்த மான். அதை பார்த்தவொடனே பிராட்டி ஆசைப்பட்டுட்டா, பெருமாளோ என்னுடைய ஆசை நாயகிவோ, ஏகபத்தனை அவன் நான், இவனையே ஆசைப்பட்டுட்டானோ கொண்டு வர வேண்டியதான் என் பொறுப்புன்ற. ஆனால் இணைய பெருமாள் சொல்ற, இது வந்து மாரியத்தினுடைய இதுவா இருக்கும், போகாத, இதெல்லாம் ஆசைப்படாத அப்படிங்கிற கேட்கல பெருமாள். கடைசியில அந்த மாயா மிருகமானது ஹதா அப்படின்ட்டு இருக்கு. மாயா மிருகம் தானே, மாயா மிருகம்னா பொய்யான மிருகம் தான் அர்த்தம். பட்சத்துல பொய்யான மிருகம்னாக்க அதை கொல்லப்பட்டதுன்னு ஏன் சொல்லணும்? பாதிதா அப்படின்னு தானே சொல்லணும். பொய்யானது பொய்யன்றது இல்லை, உண்மையை நான் கொண்டு வரணும். அது பொய்யான மான், உண்மையான மான் அல்ல அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். அப்படி சொல்லலையே, மாயா மிருகமானது
கொல்லப்பட்டது தானே இங்க இருக்கு. அதனால இந்த மாயாசத்து என்ன அர்த்தம், ஆச்சரியகரமான விஷயம் அது. இன்னொன்னு, இதுல வந்து இந்திரன் இதையும் சொல்ற சுவாமி குமார வந்து நிறைய உதாரணம் காமிக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டான், மேகநாதன் இருக்கான இந்திரஜித்து, இந்திரஜித்து நாகபாசத்தினால கட்டி போட்டுட்டான் பெருமாளையும் இறை பெருமாளையும், ராமகிருஷ்ணனால நாகபந்தத்தினால கட்டி போட்டுட்டான். அது கணக்க பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ராமா இது பொய்யான பாம்பு, உண்மையான பாம்பு அல்ல, அதனால நீ எழுந்திரு அப்படின்னு சொல்லணும். ஆனா கருடன் வர, கருடன் வந்த உடனே அடநடுக்கும் அவர்தான், பயங்கர சப்தம், யாரு என்னன்னு தெரியல, வானரங்கள்லாம் பயப்படுறதான். அந்த வகையில் கருடன் வந்த உடனே அந்த பாம்பு எல்லாம் பிச்சு மூடி போயிடுது. இப்ப இது மாயையா தான் இருக்கிறது, அந்த மாயை மித்தியா இல்லையே, பொய்யாவே இல்லையாது. அதே மாதிரிதான் இன்னொன்னு ஒரு உதாரணம் காமிக்கிறார், ஏன்னா மகான்கள் எல்லாம் தான் இதெல்லாம் சொல்லணும், குமார வரதேசியம் தான் சொல்ல முடியும், இது தேசியனுடைய திருவள்ள தெரிஞ்சு சாய்க்கிறார். இவர் இதை வந்து ஏழு உபாயங்களா இருக்கான், ஒத்தனை வந்து வழிக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நாலு தான் சொல்றோம், சாம பேத தான தண்டம் அப்படின்றோம், சாமம் நல்ல வார்த்தைகள்னாலும் சொல்றது, அதுவும் அப்படின்னா பேதம் மித்திர பேதம் பண்ணி விட்டுருந்தோம், இல்ல புத்தியை கலங்கடிச்சிடணும், அல்லது தானம் பணத்தை கெடுத்து வாயில போட்டு பணத்தை அடிச்சு கொடுத்து எப்படியாவது பண்ணிடணும், கடைசியில தண்டம் நல்லா அடி உதவுற மாதிரி அண்ணன் தண்டி உதவ மாட்டான், இன்னும் சாப்பிட்டு அது அடிச்சு போட்டுறது, இது நாலு தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேல மூணு இருக்கும், நீதி சாஸ்திரியா சொல்றாளாம், மாயா மாயான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இந்திரஜாலம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் உபேக்ஷான்னு ஒண்ணு இருக்கு. மாயை அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து மந்திரம் முதலான சக்தி எல்லாம் கொண்டு உண்மையான பாம்பெல்லாம் சிருஷ்டிக்கிறது. ஹரிச்சந்திரன் பிள்ளைய கொள்றதுக்கு விஸ்வாமித்திர சிருஷ்டிச்சார், அல்லது திரிசங்க சொர்க்கத்துக்கோசரம் விஸ்வாமித்திர அற்புதமா திரிசங்க சொர்க்கத்தையே சிருஷ்டிச்சுட்டார். இதெல்லாம் மந்திர விசேஷங்களை கொண்டுதான் அவர் அதை பண்ணினார். இதுக்கு பேர் மாயைன்னு பேரான், இதுக்கு பேர் மாயைன்னு பேருது. அதே இந்த மந்திரஜாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இது இந்திரஜாலம்ன்றது இந்த சக்தியை வச்சுட்டு அபரமார்த்தமான கஜ துரகங்கள்லாம் பண்றது, அதெல்லாம் இந்திரஜால சுத்தத்துக்கு சொல்றதான். அதாவது சக்தியை வச்சுட்டு உண்மையான வஸ்துக்களை சிருஷ்டிக்கிறதுன்றது மாயை, அதே சக்தியை வச்சுட்டு பொய்யானதான் சிருஷ்டிக்கிறது அபரமார்த்தமா. அபரமார்த்தமா ஏதோ யானை வந்துட்டு பார், ஏதாவது மேஜிக் பண்ற பாருங்க அதை சொல்றது, அது அந்த மாதிரிலாம் வர்றது, அது கூட உண்மைதான் நம்ம சித்தாந்தத்துல, அதுவும் பொய் கிடையாது. அந்த சமயத்துல நாம் அனுபவிக்கிற மாதிரி பண்றோம், அவ்வளவுதான் அது. அதனால அதுவும் விரோதம் இல்லை அப்படின்றது அது. அதனால இதெல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா, நிறைய புராணங்கள்ல இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன வந்திருக்கு. அதனால மாயைங்கிறது நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்க உபச்சாரம் சொல்லணும், உண்மையா மாயாங்கிறது ஆச்சரியகரமான அர்த்தத்தை சொல்றது. ஆனால் மோகித்தாந்த பிரகாரமாக இந்த இந்திரஜாலம் எல்லாம் பண்ணச்ச அதுல இந்த மாதிரி சொல்லணும், உபச்சாரம் பண்ணணும், கௌனமா சொல்லணும், நீ அப்படி சொன்னா கூட சரி, இங்கெல்லாம் அதெல்லாம் வரவே வராது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா பிரயோக பிராச்சுரியம் எங்க இருக்கு தெரியுமா, சத்தியமான அஸ்திரங்கள், சத்தியமான உண்மையான அஸ்திரங்கள், இத மாதிரி விஷயங்கள்ல தான் வருது. லோகத்துல பெருமாள் அஸ்வரூபத்தை காமிச்சார், ஆச்சரியமான அஸ்வரூபம், பார்க்க 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 ஆனந்தப்படுறா, இப்பேற்பட்ட ஆனந்தம் எல்லாரும் தெரிவிக்கிறானா, திருதராஷ்டிரனையும் தெரிவிச்சான், அப்புறம் அர்ஜுனனுக்கு உண்டு தனியாக காமிக்கிறார் யுத்தத்துல பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல, இந்த மாதிரிலாம் காமிக்கிறார், இதெல்லாம் இருக்கு. ஆனா அவன் உண்டிதான் அனுபவிச்சான், அவருடைய அனுகிரகம் அது, நேத்தியா பார்த்தோம் திவ்யம் ததாம சக்ஷுஸ்தே, அதனால அந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணிருக்கான், இதெல்லாம் ஆச்சரியமானதுன்னு சொல்றிருக்கு. அதுலதான் மாயாசக்தம் இருக்கு. இதான் என்ன அப்படி அப்படின்னாக்க
ஆச்சரிய ரூபமான மாயை தான் சொல்லப்படுறது எல்லா இடத்துலையும். ஆச்சரியகரமான அர்த்தத்துல தான் மாயாசித்தமானது சொல்லப்படுது. இது அங்க இது வரும் அந்த பெரியார் வளத்திரம்ல வரும், ஆயர் அந்த வண்ணமாட சூழல வரும். ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம் மாயனன்று மகிழ்ந்தனர் மாதரே அப்படின்னு வரும். ஆயர் புத்திரனல்லன் இவன், ஆயர் குடத்துல பிறந்தவனே கிடையாது இவன். அருந்தெய்வம் மாயனன்று மகிழ்ந்தனர் மாதரே, இவன் மாயன் அப்படின்னா என்ன, குழந்தை ஒரு உத உதைக்கிறது, உதைச்ச உடனே என்ன எடுத்தது, கண்டுகளாய் இருந்தாய் கழல் போற்றி அப்படின்றோம், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படிங்கிறோம். எத்தனை என்ன, அதனால பெருமாள் சின்ன குழந்தையா இருக்கிறதே ஆரம்பிச்சு அத்தனை சேட்டைகளும் ஆச்சரியமான சேட்டைகள், ஆச்சரியகரமான சேட்டைகளை என் பெருமான் பண்ணினதுனால இது ரொம்ப வசந்த மாயா. அதுதான் சொல்றது, இது அதுக்கு விரோதமாய் சொல்றது. அதனால கூடதான் இந்திரஜாலத்துல மாயாசுத்தம் சொல்றது கூட ஒரு உபச்சாரமாக தான் சொல்லப்படுறது. அதனால ஸ்ருதியில சொல்லப்பட்ட மாயையோ, சூத்திரத்துல சொல்லப்பட்ட மாயையோ, அது மாதிரி புராணங்கள் சொல்லப்பட்ட மாயையோ, லோகத்துல சொல்லப்படுற மாயையோ, எல்லா மாயாசுத்தங்களுமே உண்மையான அர்த்தம் என்ன, என்ன ஆச்சரியத்தும் ஆச்சரியமானது அர்த்தம், அது ஆச்சரியமானது. பார்க்க பார்க்க ஆச்சரியப்படுற இப்பேற்பட்ட இவனுடைய சேஷ்டைகள் தான் இருக்கு. இவனுடைய சிருஷ்டி எவ்வளவு ஆச்சரியம், இவனுடைய பேச்சு எவ்வளவு ஆச்சரியம், இவனுடைய ரூபம் எவ்வளவு ஆச்சரியம். நாராயணியன் ஒரு இது எனக்கு சொன்னாவிரகம் இல்லை, ஏன்னா ஆச்சரியமா சொல்லணும் தெரியுமா, சொல்றது மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் சத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. அழகா சொல்றார் அவர், அவர் பக்கா அத்வைதி. அவர் அவரே சொல்றார், நான் அத்வைதி தான், எனக்கு அத்வை குணங்கள் தான் குறையாது சித்தாந்தத்தை. ஆனால் இந்த கிருஷ்ணன் இருக்கானே, இவனுடைய ரூபம் சுரூபம், இவனுடைய குணகணங்கள், இவனுடைய லாவண்யம் எல்லாத்தையும் எழுத்துறதே. நான் அத்வைதியா இருந்தாலும் ஞான மார்க்கத்தில் போக வேண்டிய பரமதுட்டனே, ஏன்னா அவ்வளவு நன்னா இருக்கே பெருமானுடைய அழகு. லீலா சுகர், நாங்கள்லாம் பஞ்சாட்சரி, பஞ்சாட்சரத்தை தான் நாங்கள் ஜபிக்கணும், நாங்களாம் செய்வாள் தான். ஆனாலும் கூட இந்த கிருஷ்ணனுடைய மயில் பீடியும் அவனுடைய புல்லாங்குழலும் அவனுடைய வனமாலையும் என்னை எழுத்துறதே என்ன ஆச்சரியம். அது அங்க சொல்றாரு அவர், மூணு லோகத்திலையும், மூணு லோகமே பெருசு, அதுல எது எது பெருசா இருக்குமோ அதை காட்டிலும் பெரியவன் நீ, சூழ்ந்தவனில் பெரிய சுரஞானம் இன்பமேயெல்லாம் சொல்றமே அப்படிப்பட்ட பெரியவன் அவன், உலகினில் தோற்றமாய் என்று சுழ பெரியா எப்படின்னு ரொம்ப இருக்கும் ஏற்றக்கணும் ஓற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னுட்டு ஏற்றக்கணங்களை சொல்ற பெரியாய். இந்த மாயனை மன்னன் மாயனைன்னு இருக்கு பாருங்கோ, அதுக்கு அரை மணி நேரம் இப்ப அவன் நேரத்து நமக்கு வாட்டி ஒன்னே நினைச்சேன் பெருமைக்கல்ல, பெருமானுடைய மாய இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி மாயை இது இந்த ஸ்லோகம் ஆரம்பிச்ச போயிடும், மூணு லோகத்திலையும் எது மாயையா இருக்கோ அதை காட்டிலும் சொந்த மாயை இது, அதாவது பெருசா எது இருக்கோ அதை காட்டிலும் தெரியவன் இவன். லோகத்துல எது எது காந்தி காந்தியோட குளிர்ந்ததா இருக்கோ அதை காட்டிலும் காந்தியை உடையவன் இவன். அதே மாதிரி எது எது மதுரமா இருக்கோ அதை காட்டிலும் மதுரமானவன், எது எது சுந்தரமா இருக்கோ அதை காட்டிலும் சுந்தரதனன் இவன். கடைசியில ஆச்சரியத்தெல்லாம் காட்டிலும் ஆச்சரியமா இருக்கானே, இப்படிப்பட்டவனுடைய சுரூபம் ரூபம் குணங்கள் இதெல்லாம் யாரதான் மயக்காது.
புஷ்ணாதி விஷ்ணு விபோ அழகா சொல்ற நாராயணத்துல நாராயண பட்டர் அற்புதமான ஸ்லோகம் அது. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய சேஷ்டைகளை சொல்றது இதெல்லாம். அந்த சேஷ்டைகளை ஆச்சரியகரமான சேட்டைகளை தான் மாயாசுத்தம் சொல்றது. அதுதான் சூத்திரக்காரர் மாயா மாத்திரத்தன் சாய்ச்ச அதை போய் விபரீதமான அர்த்தமாக சொல்லக்கூடாது, பொய் என்று சொல்லவே கூடாது. அதனால எப்படி நீ சொன்னாலும் சரி இந்த இடத்துல நித்தியாவசனம் சொல்லக்கூடாது, பொய்யானதை இங்க சொல்லப்படுறது அப்படின்னு நீ சொல்லவே முடியாதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, மாயா மாத்ரோக்தி லாபாத் ஸ்ருதி முக சுகதாஹ விஸ்வமித்யாத்மாஹு சாஸ்திரம்பே தேவி கதிதமிஹததோ அசங்கதத்துவாதிதுஸ்தம் மாயா சப்தோ வனமித்யாவசன உபசரது அந்ததஸ்கிம் ததஸ்யாத் சத்யஸ்ராதோ பிரயோகாத் உச்சித நியமனே சோயம் ஆச்சரியதார்த்தம். மாயா மாத்திரத்தில் லாபாத், அங்க மாயா மாத்திரத்துக்கு அரசியனன் இருக்கு, அதுல மாயா மாத்திரம்னு ஒரு சப்தத்தை எடுத்துட்டா அந்த மாயா மாத்திரம்ன்ற உக்தியை வச்சுட்டு லாபாத் அதை அதை அடைஞ்சதுனால ஸ்ருதிமுக சுகதாக வேதத்தை வாயில வச்சுட்டு பௌத்தனுடைய சித்தாந்தத்தை பேசுற வாய்வா, அப்படிப்பட்ட அத்வைதிகள் விஸ்வமித்யாத்மாகும், விஸ்வத்தினுடைய பொய் பொய்யான தன்மையே அவெல்லாம் சொல்லுவா. அதாவது பிரச்சன்ன பௌத்தால், பிரச்சன்ன பௌத்தால் இப்ப சொல்றேன். அதனால ஆனால் அது வந்து விபரீதம். ஏன் விபரீதம்? சாஸ்திரம்பே தது ஏபிஹி, இந்த விஸ்வமித்யாத்மானது சாஸ்திர ஆரம்பே விஜயாசாரிகளிடத்திலேயே அத்தியாச பாஷத்திலேயே அவன் சொல்லிவிட்டா ஏபிஹி அத்வைதிகளால கதிதம். இந்த விஸ்வமித்யாத்மா அங்கேயே அவன் சொல்லி முடிச்சிருக்கா, அங்க சொன்னதை இங்க திருப்பி சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? ஈக ஈக சொல்றது ஈக ததக, அந்த காரணத்தினால ஈக. இங்க அத மாதிரி நீ சொன்னையானாக்கா அசங்க தத்துவாதி துஷ்டம், அசங்க தத்துவம் பொருத்தமின்மை. என்ன பொருத்தமின்மை? இங்க ஜாகரணம் சொப்னம் சுஷுப்தி அதுக்கப்புறம் மூர்ச்சை இந்த மாதிரி அவஸ்தைகள்ல இவனுடைய தோஷம் அவனுடைய குணம் இதெல்லாம் சொல்ல வந்த பிரகரணம், அந்த பிரகரணத்துல போய் அவன் சொல்றதுன்றது அசங்கதம், சம்பந்தம் இல்லாதது. ஆதிசத்தம் இருக்கு, விரோதம் இருக்கு, புனருக்தி இருக்கு. ஏற்கனவே சொன்னது திருப்பி சொல்றது புனருக்தி. விரோதம் இருக்கு. என்ன விரோதம்? அந்த சப்தத்துக்கு அது அர்த்தமே இல்லையே, இல்லாத ஒன்று நீ சொல்றியாது, அதுவே விரோதம். இப்படின்னுட்டு பொய்யின்னு ஒத்துண்டா கூட தொடர்ந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த பாகம் மாயா சப்தா ந மித்தியாவசனம். மாயா சப்தமே நித்தியம் உனக்கு யாரு சொன்னா? நீ பாட்டு கல்விச்சு தானே நாங்க ஒத்துக்கணுமா? அது கிடையாது. மாயா சப்தமே பொய்யை சொல்லும் அப்படின்னு நீ சொல்றதே தவறு. ந மித்தியாவசனம் ஏன் அப்படின்னு, எங்க எங்க மாயாசத்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கோ அங்க எல்லா இடத்திலையுமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சரியகரமான திருஷ்டிதன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நிறைய வாக்கியங்கள் பார்த்தோம். அதனால இந்திரஜாலத்திலாம் இருக்குது மாயான்னுட்டு மேஜிக்லாம் பண்ணிச்ச அது மாயா ஏமாத்தனா அப்படின்னு, அது கூட உபச்சாரம் தான். உபச்சாரத்தை கவனமா சொல்றது அது. அப்படி உபச்சாரம் சொன்னாலும் எனக்கு தோஷம் இல்லை, ஏன்னா கவனமா அவன் சொல்லிட்டு போறான். உண்மையான அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு, சத்தியே அஸ்திராதம், உண்மையான அஸ்திரங்கள், உண்மையான அஸ்திரம், உண்மையான கட்டிடங்கள் எல்லாம் சுவாமி வந்து அதிகார சங்கரத்துல ஸ்லோகம் பண்ற ஆச்சரியமான அர்த்தம் பண்றது. நிறைய பெருமாளுடைய மாயைகள்லாம் ரொம்ப என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப என்ன சொல்லியிருக்க, அற்புதமான விஷயங்கள் அது. அதெல்லாம் சொன்னோம்னாக்க ரொம்ப நிறைய ஆயிடும். அதனாலதான் எதுவும் சொல்லல, நிறைய சொல்லிருக்க. அது உங்களுக்கு இங்கேயே நிறைய சொல்லணும். இப்போ அதாவது இங்கே இவா எடுத்த வாக்கியங்களே அரியன் சொன்னதோ தேசிகன் சாய்க்கிறது, குமார தேசிகன் அம்மா உத்தம சுவாமி எல்லாம் வாக்கியங்கள் விஞ்ஞாபிச்சேன். ஆனா தேசிகன் சொல்ற வாக்கியங்கள்லாம் அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி சத்திய அஸ்திராதோ பிரயோகாது,
உண்மையா இருக்கக்கூடிய அஸ்த பிரயோகம் அதனெல்லாம் பிரயோகம் இருக்கு. இந்த மாயா சித்தமானது பிரயோகம் இருக்கு. அதனால உச்சித நியமனே எது சரியா இருக்கோ அதனையே நியமனம் பண்ணி அஸ்தத்துவம் சொல்லணும். அஸ்தத்துவம் சொல்லணும் அப்படி சொன்னாக்க என்ன அர்த்தம்? சுவயம். இந்த மாயா சப்தமானது ஆச்சரியத்தை அர்த்தம், ஆச்சரியத்தை சொல்றது, ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்றது. ஆச்சரியம் என்ன அர்த்தம்? விஸ்மயம், நம்ப முடியாது நம்மளால இப்படியா, என்ன அழகு. ஏன்னா இந்த பெரியார் வளர்த்துறவங்க வரும் என்ன பண்ணா, அது நமுச்சின்னு ஒருத்தன் மகாபலி சக்கரவர்த்தியுடைய பிள்ளை, இந்த பிரஷ்வாதாரவனுக்கு வரன் என்ன வரன் வரம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த இரண்யகசிபு துஷ்டன், பிரஷ்வாதன் நல்லவன், அவன் புள்ள துஷ்டன், அவனுடைய அவனுடைய புள்ள நல்லவன். ஏன்னா பிரஷ்வாதனுடைய பேரன் தான் பலி சக்கரவர்த்தி. அதனால கொஞ்சம் அகங்காரம் வந்தது, அதை போக்கடிக்கணும். அதுக்கோதரம் பெருமாள் மாமனா வந்தார், மூணு அடி கேட்டார், ரெண்டு அடி எடுத்துட்டார், மூணாவது அடி கூட வந்தார், உடனே தலையை காமிச்ச அழிச்சுட்டார். அப்படிங்கிற முதல் ரெண்டு அடி எடுக்கிறது திருக்கிரமோதார அழைச்சிட்டார். அப்போ பெரியாரோட பாதமும் என்னிது மாயம் என்னப்பன் அறிந்தன முன்னமே இருந்தவாறு அல, அதாவது என்னிது மாயம் என்ன மாயமா இருக்கிறது, கேட்டது துணுண்டு குள்ளம் வாமனன் மூணு அடி வந்துட்டோ மூணு அடி கேட்டுட்டோ எடுத்துக்கோன்னு உடனே பிரம்மாண்டமான திருக்கிரமோதார் திருமாவளுடைய திருவடி சத்துரோக பரியந்தம் போச்சான், அம்பாள் மூடர் தோங்கி உலகம் வந்த உம்பர்கோமானி அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி உள்ள போறது அது, அந்த அதாவது சத்தியலோகத்துல உடைச்சிட்டு போச்சு திருவடி அது சொல்றது அது. அந்த மாதிரி போகக்கூடியது திருக்கிரமோதாரம். அவன் கேட்கிறான் நமச்சி, அதாவது பலிச்சக்கரனுடைய பிள்ளை, என்னது மாயம் என்னது ஆச்சரியம் இது, வந்து என்ன பண்ண அறிந்தான், நீ கேட்டது ஒரு மாதிரி கேட்டுட்டோ ஆச்சரியமா உபோதனை ரூபம் அடிச்சுட்டு நீ அழைக்கிற நியாயமா, இது பொய்யாது, பெருமாளுடைய அவதாரம் போய் பொய்யானா இல்லையே. அதனால ஆச்சரியமான அர்த்தத்தையும் சொல்லப்படுறது. ஆகையினால இந்த இடத்துல மாயா மாத்திரம் சூத்திரகாரன் சொல்லிட்டார். அது எதை சொன்ன, பெருமாள் சொப்ன பதார்த்தங்களை ஆச்சரியமா சிருஷ்டி பண்றான், கர்மானுகுணமா சிருஷ்டி பண்றான், அவன தன்னுடைய கர்ம பலனுக்கு அனுகுணமாக தான் மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி எம்பெருமான் சிருஷ்டி பண்றான். அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்றதுக்கோசரம் இந்த மாயா சத்தத்தை சூத்திரகாரன் பிரயோகம் பண்ண, தவறாக சொல்லக்கூடாது. ஆகையினால இந்த சொப்ன பதார்த்தங்கள் அனைத்துமே உண்மையானவைகள், இது பொய்ன்னு சொல்றதுக்கு இந்த அதிகாரம் வரவே இல்லை, அதனாலவே இது அசங்கதம் சொல்லட்டும். ஆக சொப்ன பதார்த்தங்கள் யாரால் சிருஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு, எம்பெருமானாலேயே சிருஷ்டிக்கப்படுகின்றன, இவனுடைய கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கப்படுகின்றன. கர்மானுகுணமாக இருக்கிறதுனால நமக்கு தான் தோஷம் இருக்கு. அவனும் ஆனந்தமா சிருஷ்டிக்கிறான், அவன் மொழிச்சுட்டு இருக்கான், ஏழு தேழு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோன் மீமானான் பாக்கியெல்லாம் நேற்று உதாகரிச்சோம். அதனால எப்பொழுதும் யோக நிதிரவன் நின்றிருக்கிறவன் மொழிச்சென்று நம்மளை அனுகிரகிக்கிறான். அந்த மாதிரி ஆச்சரியகரமான சொப்ன பதார்த்தங்கள்னா சிருஷ்டிச்சும் நம்ம நம்மளை காப்பாற்றுறான், நமக்கு சுகதகுணங்களை கொடுக்கிறான் அல்லது அபதகுணங்களை கொடுக்கிறான். காரணம் நம்மளுடைய புண்ணியவாதத்துக்கு அனுகுணமாக. அதனால எம்பெருமானே இந்த சுவாப்ன பதார்த்த சிருஷ்டிக்கர்த்தா அப்படின்னு இந்த அதிகாரத்தினுடைய நேர்ந்த படம் தேர்ந்த படம் அவன் அதை இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். பாருங்கோ மாயா மாத்ரோக்தி லாபா ஸ்ருதி முக சுகதா விஸ்வமித்யாத்மாஹு சாஸ்திரம்பேத தேவிஹ கதிதமிக ததோ சங்கதத்வாதி துஸ்தம் மாயா சப்தோ நமித்யா வசன உபசரது அந்தத கிம் ததஸ்யாத் சத்யஸ்ராதோ பிரயோகாத் விசித நியமனே சோயமாச்சரியதார்த்தா கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.